प्लस टू बिजनेस मैथ्स यूनिट टू एक्सरसाइज 2.2 इंटीग्रेट विथ रेस्पेक्ट टू एक्स फोर्थ क्वेश्चन एक्स क्यूब प्लस 3x स्क्वायर माइनस 7x प्लस 11 डिवाइडेड बाय एक्स प्लस 5 सो फर्स्ट डिवाइड पन्नी कोसाइन एंड रिमाइंडर कंडुपिडिच्चिरलाम सो डिवाइड पन्नुम्बोधु एक्स क्यूब प्लस 3x स्क्वायर माइनस 7x प्लस 11 सो डिवाइडेड बाय एक्स प्लस 5 सो इत पन्नुम्बोधु இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸ் க்யூப் இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் க்யூப் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 5x ஸ்கொயர் ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆகி மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ஸோ இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ மைனஸ் 2x மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2x ஸ்கொயர் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 10x சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிரும் இங்கே 3x ப்ளஸ் ஒரு 11 ஸோ இதை பார்க்கும்போது அங்கே எக்ஸ் இருக்குது இங்கே 3x இருக்குது அப்போ ப்ளஸ் 3 ஸோ 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x ப்ளஸ் ஒரு 15 சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது இங்கே மைனஸ் 4 அப்போ இது வந்து நம்மளுக்கு மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம் கோஷியன்ட் நம்மளுக்கு என்ன வருது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் வந்து மைனஸ் 4 வருது அப்போ மைனஸ் 4 டிவைடட் பை டிவைசர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 ஸோ இப்போ இன்டகிரேஷன் எடுத்தோம்னாக்கா ஈஸியாக நம்ம இன்டகிரல் பண்ணலாம் இன்டகிரல் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 11 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு தான் இன்டகிரேஷன் எடுக்கணும் தனித்தனியாக இன்டகிரேஷன் போட்டுக்கலாம் இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸு மைனஸ் இன்டகிரல் 2 இன்ட்டு இன்டகிரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் 2 வெளியே எடுத்துடலாம் ப்ளஸ் 3 இன்ட்டு இன்டகிரல் டிஎக்ஸு மைனஸ் 4 வெளியே எடுத்துட்டிங்கன்னா இன்டகிரல் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு டிஎக்ஸு அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும் இதுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா வந்து இதோட ஒரு 1 ஆட் பண்ணணும் 2 + 1 = 3 அப்போ எக்ஸ் பவர் 3/3 மைனஸ் 2 இன்ட்டு இதுக்கும் எக்ஸ் பவர் 1 ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 2 அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்டெகிரல் டிஎக்ஸுங்கிறது வெறும் எக்ஸு அதனால் ப்ளஸ் 3 மைனஸ் 4 ஸோ இது 1/ax ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது 1/1 அது போட தேவையில்லை அப்போ லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டினாமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 5 இதுதான் நமக்கு ஃபார்முலாவே ப்ளஸ் சி இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ அப்போ எக்ஸ் க்யூப் டிவைடட் பை 3 இந்த 2 கேன்சல் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட்டு எக்ஸ் க்யூப் பை 3 மைனஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் ப்ளஸ் 3x ஸோ இது இன்டெகிரல் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கனாக்கா எக்ஸு அப்போ 3x மைனஸ் 4 இன்ட்டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் சி ஸோ இது அதனுடைய ஃபைனல் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இது தொடர்பாக உங்கள் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்